ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு வீரரை வம்பிழுத்த மற்றொரு வீரருக்கு அதே வீரர் தன்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பான பதிலடியை கொடுத்த டாப் 10 அதாவது முதல் 10 இடங்களை பிடித்திருக்கக்கூடிய சிறந்த பதிலடி சம்பவங்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு போட்டியில் நடந்த ஒரு சம்பவம், அதாவது முதல்ல பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணியின் துவக்க வீரரான முகமது சாக்சர் அப்படின்ற ஒரு வீரரை பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் அணியின் பவுலரான நசீம் இஸ்லாம் அவர்கள் விக்கெட் எடுத்துருவாங்க. அவங்க விக்கெட் எடுத்த பிறகு தலையில் கை வைத்து நாகினி டான்ஸ் ஆடுவாங்க, அதாவது பாம்பை போல அவங்க நடனம் ஆடி ஆப்கானிஸ்தான் வீரரை வெறுப்பேற்றுவாங்க. அதே போட்டியில் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் அணி ஒரு பந்திற்கு 4 ரன்கள் அடிக்க வேண்டிய நிலைமை வந்து உண்டாகும். ஆனால் அந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி 1 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிடுவாங்க. வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் வீரர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் அணியை பழித்தீர்க்கும் விதமாக மைதானத்தின் நடுவிலேயே நின்று அவங்க அனைவருமே சேர்ந்து நாகினி டான்ஸ், அதாவது பங்களாதேஷ் வீரர் ஆடிய அதே பாம்பு நடனத்தை இவங்க ஆடி காட்டி பங்களாதேஷ் வீரர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடந்த 2019 உலகக்கோப்பையின் லீக் போட்டியில் நடந்த ஒரு போட்டி. இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஷெல்டன் கால்ட்ரோட் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி அவர்கள் பேட்டிங் செய்யும்போது அவங்கள விக்கெட் எடுத்துவிட்டு இவங்க நடந்து வந்து பார்த்தீங்கன்னா சல்யூட் வைத்து அவங்கள ஸ்லட்ஜிங் பண்ணுவாங்க. ஆனால் கால்ட்ரோல் அவர்களுடைய இயல்பான செலிப்ரேட்டிங் முறை இதுதான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு வெஸ்ட் இண்டீஸ் அணி 2வது பேட்டிங் செய்யும்போது யுவேந்தர் சாகல் அவர்கள் கால்ட்ரோல் அவர்களை விக்கெட் எடுத்துருவாங்க. அதன் பிறகு ஃபீல்டிங் நின்று கொண்டிருந்த முகமது ஷமி அவர்கள் பார்த்தீங்கன்னா, கார்ட்ரோல் அவர்களை பார்த்து அவங்க செய்தது போலவே நடந்து வந்து அவங்களின் முகத்தின் முன்னால் நின்று அவங்களுக்கு சல்யூட் அடித்து வழி அனுப்பி வைப்பாங்க. இது மைதானத்தில் இருந்த அனைத்து வீரர்களுக்குமே சிரிப்பலை ஏற்படுத்தியது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 8வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சண்டை அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 2 அணிகளுக்கு இடையே 2003 மே மாதம் ஒரு டெஸ்ட் போட்டி நடந்தது. இதில் முதல்ல நடந்த 2 டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தாங்க. 3வது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அணி முதல்ல பேட்டிங் செய்து 240 ரன்களை எடுத்தாங்க. அதன் பிறகு தன்னுடைய முதல் இன்னிங்ஸை துவங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியும் கரெக்டாக 240 ரன்களை எடுத்தாங்க. அதன் பிறகு தன்னுடைய 2வது இன்னிங்ஸை துவங்கிய ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா, அந்த அணியின் சிறப்பான ஆட்டத்தின் மூலமாக 417 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு களமிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி 418 அப்படின்ற மிக டார்கெட்டை நோக்கி களமிறங்கினாங்க. வெஸ்ட் இண்டீஸ் நட்சத்திர வீரரான பிரைன் லாவரா டக் அவுட் ஆகி வெளியேற வெஸ்ட் இண்டீஸ் அணி 74 ரன்களுக்கு 3 விக்கெட் இழந்து தடுமாறுறாங்க. அப்போது அந்த அணியின் முதுகெலும்பாக கருதப்படும் ராம் நரேஷ் சர்வான் மற்றும் சிவ்நரேன் சந்திரபால் ஆகிய 2 வீரர்களும் சிறப்பாக விளையாடி அடுத்த விக்கெட்டுக்கு 165 ரன்களை குவித்து வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா 240 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. அப்போது ஆஸ்திரேலிய அணிக்கு தோல்வி ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மெக்ரத் அவர்கள் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பேட்ஸ்மேனான சர்வான் அவர்களிடம் செஞ்சு அவங்களை வம்பிழித்தாங்க. அதாவது பிரைன் லாரா அவர்களின் பெயரை சொல்லி சர்வான் அவர்களிடம் தவறாக பேசி திருப்பேட்டனாக மெக்ரத். அப்போது சர்வான் அவர்கள் சும்மாக இல்லாமல் அவங்களும் சரியான பதிலடியை கொடுத்து விட்டாங்க. அதாவது உன்னுடைய மனைவியிடம் சென்று இந்த வார்த்தையை கேள் அப்படின்னு அவங்க கோபமாக திட்ட மெக்ரத் அவர்கள் மிகவும் கடுப்பாகி, இனி ஒரு முறை என்னுடைய மனைவியை பற்றி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கு நடப்பதே வேறு அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை அவங்களும் திட்டிவிட்டு சென்றாங்க. ஆனால் இந்த சண்டையை முதலில் துவக்கியது மெக்ரத் அவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சர்வான் அவர்கள் மெக்ரத் அவர்களின் மனைவியை பற்றி பேசுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னால் நடந்த 2 போட்டிகளிலும் மெக்ரத் அவர்கள் விளையாடவில்லை. அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால ஆஸ்திரேலியாவில் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்பட்டிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்ற சில நாட்களுக்கு பிறகுதான் சர்வான் அவர்களுக்கு இது முழுமையாக தெரிய வந்து அவங்க மெக்ரத் அவர்களும் மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்னதாக இந்த சர்வான் அவர்கள் தன்னுடைய பேட்டிங் மூலமாக பதிலடி கொடுத்தாங்க மெக்ரத் அவர்களுக்கு. அதாவது இந்த போட்டியில் மெக்ரத் அவர்கள் சீண்டிய பிறகு அபாரமாக விளையாடிய சர்வான் அவர்கள் பார்த்தீங்கன்னா 105 ரன்களை குவித்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஒரு வலுவான அடித்தளம் கொடுத்தாங்க. அதன் பிறகு சந்திரபால் அவர்களும் சதம் அடிக்க இந்த போட்டி இவங்க 2 பேரின் உதவியோடு வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றாங்க. தன்னுடைய முதல் இந்த தொடரில் முதல் வெற்றியும் பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மெக்ரத் அவர்கள் சீண்டியவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்தாங்க சர்வான் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க் மற்றும் பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான வஹாப் ரியாஸ் இவங்க 2 பேருக்கும் இடையே நடந்த ஒரு சண்டை. 2015 உலகக்கோப்பையின் காலிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் இந்த 2 அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் பவுலிங் போடும்போது வஹாப் ரியாஸ் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போது மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் வீசின 3 யார்க்கர் பந்துகளை வஹாப் ரியாஸ் அவர்கள் தடுத்து நிறுத்த அந்த பந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பில் அடிக்காமல் சென்று விட்டது. இதனால் மிகவும் கோபமடைந்த
மிச்சல் ஸ்டார்க் அவர்களை உன்னுடைய கண்ணிற்கு பந்து தெரிகிறதா இல்லையா அப்படின்ற வார்த்தைகளை சொல்லி வஹாப் ரியாஸ் அவர்களை கடுப்பேற்ற தொடர்ந்து மூன்று யார்க்கர்களை வீசினாங்க ஸ்டார்க். அதில் ஒரு பந்தை டிஃபெண்ட் செய்துவிட்டு இரண்டாவது பந்தில் பவுண்டரி அடித்தாங்க வஹாப் ரியாஸ். கடைசியாக வீசப்பட்ட பந்தில் பார்த்தீங்கன்னா வஹாப் ரியாஸ் அவர்கள் ஆட்டம் இழந்து வெளியேறிவிட்டாங்க. அப்போதும் ஸ்டார்க் அவர்கள் விடாது அவங்களிடம் சீண்டினாங்க. அதன் பிறகு தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் வரை காத்து கொண்டிருந்த வஹாப் ரியாஸ் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸில் தன்னுடைய கைக்கு பந்து வந்த பிறகு தன்னுடைய முழு வேலையும் காட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியாவின் எந்த ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் பழிவாங்க வேண்டும் அப்படின்னு மிகவும் ஆர்வத்தோடு இருந்த வஹாப் ரியாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவரான வாட்சன் அவர்களை மிகவும் தன்னுடைய டெட்லி பவுன்சர் மூலமாக பதற விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 பவுன்சர்களை வாட்சன் அவர்களுக்கு மட்டுமே வீசினாங்க வஹாப் ரியாஸ் அவர்கள். அவங்க வீசின அத்தனை பந்துகளையும் தொட முடியாமல் திணறி போனாங்க. வஹாப் ரியாஸ் அவர்களுடைய பந்து வீச்சில் வாட்சன் அவர்கள் கொடுத்த இரண்டு கேட்ச் வாய்ப்புகளை பாகிஸ்தான் வீரர்கள் நழுவ விட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அந்த ஆட்டம் முழுக்க வஹாப் ரியாஸ் அவர்களுடைய பந்து வீச்சை தொடக்கூட முடியாமல் திணறிய ஷேன் வாட்சன் அவர்கள் ஆட்டம் முடிந்த பிறகு அவங்களை பாராட்டினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரரான கெவின் பீட்டர்சன் அவர்களும் வஹாப் ரியாஸ் அவர்களுடைய இந்த வேர்ல்டு கப் ஸ்பெல் மிகவும் அற்புதமானது, இதுவரைக்கும் உலகக்கோப்பையில் இப்படி ஒரு பவுலிங் ஸ்பெல்லை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பாராட்டினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு பாகிஸ்தான் சூப்பர் லீகில் விளையாடிய ஷேன் வாட்சன் அவர்கள் வஹாப் ரியாஸ் அவர்கள் உலகக்கோப்பையில் வீசின ஸ்பெல்லை பார்த்த பிறகு எந்த ஒரு வீரரிடமும் இனிமேல் ஸ்லட்ஜிங் செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவோடு இருக்கேன் அப்படின்னு வாட்சன் அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஸ்ரீசாந்த் மற்றும் தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளரான நெல் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த ஒரு சண்டை. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும்போது நெல் அவர்கள் பந்து வீசும்போது ஸ்ரீசாந்த் அவர்கள் அந்த பந்தை மிஸ் பண்ணாங்க. அப்போது நெல் அவர்கள் தன்னுடைய டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க அணியின் கொடியை குறிப்பிட்டு காட்டி என்னுடைய பந்தை உன்னால் தொடக்கூட முடியாது அப்படின்னு ஸ்லட்ஜிங் பண்ணாங்க. அப்போது இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்னு எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு நெல் அவர்கள் வீசின அடுத்த பந்தையே கிரீஸுக்கு வெளியே இறங்கி வந்து அபாரமான சிக்ஸர் ஸ்ட்ரெயிட்டில் அடித்து ஸ்ரீசாந்த் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் அவங்களின் முகத்திற்கு முன்பு பேட்டை சுழற்றி காட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸ்ரீசாந்த் அவர்களுடைய இந்த ஆக்ரோஷமான ஆட்டத்தை பார்த்துவிட்ட நெல் அவர்கள் எந்த ஒரு பதிலுமே கூறாமல் திரும்பி சென்று விட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் மற்றும் மிச்சல் ஜான்சன் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்தது. ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு ஆசஸ் டெஸ்ட் தொடரில் பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் அவர்கள் பவுலிங் போட்டாங்க. அப்போது நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேனில் மிச்சல் ஜான்சன் அவர்கள் பேட்டோடு நின்று கொண்டு இருந்தாங்க. மிச்சல் ஜான்சன் அவர்கள் ஆண்டர்சனை பார்த்துவிட்டு நீ எதற்கு தற்போது கையில் பந்தை எடுத்துக்கொண்டு பந்து போட வந்திருக்கிறாய், உன்னால் எந்த ஒரு விக்கெட்டுமே வீழ்த்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பந்திலேயே அற்புதமான ஸ்விங்கை வீசி ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரியான் ஹாரிஸ் அவர்களை போல்டாக்கி அவுட் ஆக்குனாங்க. களத்திலேயே திரும்பி நின்று ஜான்சன் அவர்களை பார்த்து தற்போது விக்கெட் எடுத்து விட்டேன்னு உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றதை போல அவங்களை பார்த்து மிகவும் ஆக்ரோஷமாக கத்துனாங்க ஜேம்ஸ் ஆண்டர்சன். அடுத்ததாக இந்த பட்டியலில் நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கரீபியன் பிரீமியர் லீக்ல நடந்த ஒரு மிகப்பெரிய சண்டை, அதாவது ஜமைக்கா மற்றும் குயானா அப்படின்ற இரண்டு அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் வில்லியம்ஸ் அவர்கள் பவுலிங் போட சாத்விக் வால்டன் அப்படின்ற பேட்ஸ்மேன் அவுட் ஆகி வெளியே போனாங்க. அப்போது கிறிஸ்க் வில்லியம்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நோட்புக்கில் அவங்களுடைய பெயரை குறிப்பிடுவது போல பேட்ஸ்மேனின் அருகில் சென்று அவங்களுடைய கையெழுத்தை இட்டு அவங்களை வெறுப்பேற்றினாங்க. தொடரில் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு அணிகளும் மீண்டும் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்க் வில்லியம்ஸ் அவர்களை வச்சு செஞ்சு விட்டாங்க வால்டன் அவர்கள். வால்டன் அவர்கள் கிறிஸ்க் வில்லியம்ஸ் அவர்களுடைய ஒரே ஓவரில் 26 ரன்களை குவிச்சாங்க. அவங்க ஒவ்வொரு பந்தை எதிர்கொண்டு பவுண்டரி அடித்த பிறகும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோட்புக்கில் கிறிஸ்க் வில்லியம்ஸ் அவர்களுடைய பெயரை எழுதி வைப்பது போல அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்து அவங்க பாணியிலேயே திருப்பி கொடுத்தாங்க வால்டன் அவர்கள். அடுத்ததாக இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 ஆண்டு 21 போட்டிக்கான உலகக்கோப்பையில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு மிகப்பெரிய சண்டை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இரண்டு அணிகளும் இந்த லீக் போட்டியில் மோதுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ரசிகர்கள் வந்து பங்களாதேஷ் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான டஸ்கின் அவர்கள் தோனி அவர்களுடைய தலையை வெட்டி கையில் வைத்து ஆக்ரோஷமாக கத்துவது போல ஒரு போஸ்டரை வெளியிட்டாங்க. இது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பங்களாதேஷ் அணியை லீக் போட்டியில் அபாரமாக வென்று தோனி அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்தாங்க. அதில் அவங்க செஞ்ச ஒரு ரன் அவுட்டு பங்களாதேஷ் அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாது அதே போட்டியில் மற்றொரு சம்பவமும் நடந்தது. இந்தியா அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது மகேந்திர சிங் தோனி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் களத்தில் இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா
ரோஹித் சர்மா அவர்கள் ரன் ஓடுவதற்காக களத்தில் ஓடும்போது முஸ்தாஃபிசர் அப்படின்ற அந்த பவுலர் பார்த்தீங்கன்னா ரோஹித் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டுமென்றே குறுக்கே வந்தாங்க. ரோஹித் அவர்கள் அவங்களை எச்சரித்து விட்டு சென்று விட்டாங்க. அதன் பிறகு தோனி அவர்கள் ரன்னிங் ஓடும்போது அதே போல் முஸ்தாஃபிசர் வீரர் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து தோனி அவர்களை மறிக்க தோனி அவர்கள் தன்னுடைய முழங்கையால் முட்டி அவங்களை கீழே தள்ளிவிட சில அடி தூரம் நவர்ந்து போய் விழுந்தாங்க முஸ்தாஃபிசர் அவர்கள். அதன் பிறகு முஸ்தாஃபிசர் அவர்கள் ரன் ஓடும்போது குறுக்க வரவே இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சண்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதா அப்படின்னு அழைக்கப்படுகின்ற கங்குலி அவர்கள் ஃபிளிண்ட் ஆஃப் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பதிலடி. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவை அதனுடைய சொந்த மண்ணில் வைத்து வீழ்த்திய பிறகு ஃபிளிண்ட் ஆஃப் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய டிஷர்ட்டை கலற்றி கொண்டு கிரவுண்டிலேயே சுற்றி இந்திய வீரர்களை வெறுப்பேற்றினாங்க. அதன் பிறகு 2002 நார்த் வெஸ்ட் அப்படின்ற ஒரு சீரீஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வச்ச ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை இந்திய அணி கடைசியில் சேஸ் பண்ணாங்க. அப்போது இங்கிலாந்தில் லண்டன் நகரத்தில் நடந்த அந்த இதிலேயே பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி அவர்கள் இந்தியா வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய டிஷர்ட்டை கலட்டி கொண்டு சுற்றினாங்க. அது அப்போது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் இது ஒரு மிக சிறந்த பதிலடியாகவும் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவர்கள் இருக்காங்க. அதாவது இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே நடந்த 2007 இருபது போட்டிக்கான உலகக்கோப்பையின் போது லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டரான ஃபிளிண்ட் ஆஃப் அவர்கள் இந்திய அணியின் பேட்ஸ்மேனான யுவராஜ் சிங் அவர்களை பார்த்து கிண்டல் செய்ய அதன் பிறகு அடுத்த ஓவரை வீசின ஸ்டுவர்ட் பிராட் அவர்களுடைய பந்து வீச்சின் 6 பந்துகளுமே சிக்ஸருக்கு விளாசினாங்க யுவராஜ் சிங் அவர்கள். தற்போது வரைக்கும் உலக கிரிக்கெட் வரலாற்றில் T20 போட்டியில் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்களை விளாசின ஒரே வீரர் அப்படின்ற பெருமை யுவராஜ் சிங் அவர்களிடம் மட்டுமே. இதுவும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த பதிலடியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.